ஓம் ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் நவராத்திரி நாயகியர் நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம் மூன்று மூர்த்திகளாக சொன்னாலும் முப்பத்து முக்கோடி மூர்த்திகளாக சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி தான் இந்த உண்மையைத்தான் லலிதா சகசிரநாமம் பரதேவதையை வர்ணிக்கும்போது அவளே சிருஷ்டி செய்பவள் சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா அவளே பரிபாலனம் செய்பவள் கோப்திரி கோவிந்த ரூபினி அவளை சம்ஹாரம் செய்பவள் சம்ஹாரினி ருத்ர ரூபா என்று சொல்கிறது லலிதையாக துர்கையாக இருக்கிற பராசக்தி தான் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறாள் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது சரஸ்வதி அஷ்டோத்திரத்திலும் இப்படியே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது படைத்தல் அழித்தல் காத்தல் எல்லாம் செய்வது ஒரே சக்தி தான் என்று இந்த நாமங்கள் நமக்கு நன்றாகவே உணர்த்துகின்றன ஒரே பராசக்தி தான் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்கிறாள் துர்கையாக இருக்கிற போது வீரம் சக்தி எல்லாம் தருகிறாள் மகாலட்சுமியாகி சம்பத்துகளை தருகிறாள் சரஸ்வதியாகி ஞானம் தந்து அருள்கிறாள் ஆதிபராசக்தியான துர்கையை பொதுவாக பார்வதியோடு ஐக்கியப்படுத்தி சொல்லலாம் அவள் ஹிமவானின் புத்திரியானதால் மலைமகள் மகாலட்சுமி பார்க்கடலில் தோண்டியதால் அலைமகள் சரஸ்வதி சகலகலா ஞானமும் தருவதால் கலைமகள் பருவத்தராஜ புத்திரியாக வந்த அம்பாளும் சாகரத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமியும் இரண்டு மகரிஷிகளுக்கு பெண்களாகவும் அவதரித்திருக்கிறார்கள் மகாலட்சுமி மகளாகப் பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று பிரகு மகரிஷி தபஸ் செய்தார் அதற்கிணங்கவே லக்ஷ்மி தேவி அவருக்கு புத்திரியாக உத்பவித்தாள் பிருகவுக்கு புத்திரியானதால் அவளுக்கு பார்கவி என்ற பெயர் ஏற்பட்டது பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாகர கன்யக்கா என்று சம்ஸ்கிருத அகராதியான அமர கோஷம் சொல்லும் இப்படியே காத்தியாயன மகரிஷி சாக்ஷாத் பரமேஸ்வரியை பெண்ணாக அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் செய்தார் அம்பிகையும் அவருக்கு மகளாக ஆவிர் பவித்தாள் காத்தியாயனருக்கு பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்தியாயனி என்ற பெயர் உண்டாயிற்று துர்கைக்கு உரிய காயத்ரியிலேயே அவளை காத்தியாயனியாக தியானிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது லோக மாதாக்களாக இருக்கப்பட்ட தெய்வங்களை குழந்தையாக வரச்சனதில் நிரம்ப விசேஷம் இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்கிறோம் தெய்வமே குழந்தையாக வந்தால் ரொம்ப கொண்டாட்டமாகும் குழந்தைக்கு நம்மை போல் காமமும் குரோதமும் துக்கமும் வேறூன்றி இருப்பதில்லை இந்த க்ஷணத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு வஸ்துவை அடுத்த க்ஷணத்தில் தூக்கி போட்டுவிட்டு போகிறது கோபமும் இப்படியே சுவடு தெரியாமல் நிமிஷத்தில் மறைந்து போகிறது அழுகையும் இவ்வாறேதான் நாம் தான் உணர்ச்சிகளை ஆழ உள்ளுக்கு வாங்கிக் கொண்டு மனத்தை கெடுத்துக் கொள்கிறோம் உணர்ச்சிகள் வேரூன்றாமல் குழந்தைகள் போல நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதனால்தான் உபநிஷதமும் குழந்தையாய் இரு என்கிறது சாக்ஷாத் பராசக்தியை காத்தியாயனியாகவும் மகாலட்சுமியை பார்கவியாகவும் குழந்தைகளாக்கி அந்த பாவத்திலேயே வழிபட்டால் நமக்கு தன்மை குழந்தைத்தன்மை விடும் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞான பாலூட்டும் ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள் குழந்தையாக வந்த காத்தியாயனியை தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது என் காத்தாயி என்று சொல்கிற கிராமத்தியாயினிதான் என்று நினைக்கிறேன் பட்டாரிகை என்று பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் குறிப்பிடும் அம்பாளைத்தான் நம் கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள் பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்பதை பிடாரி மானியம் என்று திரித்து குறிப்பிடுவதிலிருந்து இதை உணரலாம் இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக வழிபட்டிருக்கிறார்கள் பேச்சாயி பேச்சாயி என்று சொல்கிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆயேயான பாக்தேவி சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுகிறது அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜித்து எல்லா சக்தியும் சம்பத்தும் நல்ல புத்தியும் பெறுவோமாக சங்கர் ஜெய் ஜெய்சங்கர எனக்கு முக்கியம் அம்பாள் வீடு துணி உடம்பு இதெல்லாம் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது நம் மனம் அழுக்கு இல்லாமல் ஆக வேண்டும் இதற்கு சாக்ஷாத் பராசக்தியும் பரமேஸ்வர பத்னியுமான அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் வழி அம்பாளின் சரணத்தை தியானித்துக் கொண்டே இருந்தால் அழுக்கெல்லாம் போய் குறையெல்லாம் தீர்ந்து பூரணமாக அப்படியே நிரம்பி போய்விடுவோம் அழுக்கும் குறையும் உள்ள ஜீவர்களாக நாம் உண்டாகியிருப்பது அவள் விளையாட்டுதான் எனவே இதிலிருந்து நம்மை மீட்டு நிர்மலமாக பூரணமாக பண்ணுவதும் அவள் காரியம்தான் ஆடு மாடு மாதிரி சாகாமல் சாந்தியும் ஆனந்தமும் நிரம்பி நம் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து மறுபடியும் உடம்பு எடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இத்தனை மதங்களும் உள்ள ன அம்பாளின் தியானத்தை விட வேறு மதம் வேண்டியதே இல்லை சாந்தியும் ஆனந்தமும் தந்து நம்மை பூர்ணத்துவம் அடைய செய்வதும் அதுவே அவரவரும் அனுஷ்டானங்களை செய்து தன்னிறைவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு புத்தியும் சக்தியும் அம்பாளிடமே வேண்டி பெற வேண்டும் அம்பாளை தியானிக்க முயன்று அதில் ஒருமுகமாக ஈடுபட முடியாத போது நம் குறையெல்லாம் தெரிகிறது அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் இந்த குறைகளை போக்கம்மா என்று அவளிடம் பிரார்த்தித்துக் கொள்ள முடிகிறது என்னிடம் எப்போதெல்லாம் தோஷம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அம்பாளிடம் முறையிட்டு அந்த தோஷம் இனியாவது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் ஒரே வழி அம்பாளின் சரணாரவிந்த தியானமே எனக்கு முக்கியம் அம்பாள் லோகக்ஷேமார்த்தம் அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை தான் தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அம்பாளை தியானம் பண்ண வேண்டும் மற்ற மதங்களாலோ நாஸ்திகத்தாலோ நம் மதத்துக்கு ஹானி வராது நம்முடைய அனுஷ்டான குறைவினாலேயேதான் ஹானி வரும் நம் உடம்பில் சக்தி குறைந்தால் தான் நோய் வருகிறது அதுபோல் நம் அனுஷ்டானம் குறைந்தால் மதமாற்றம் நாஸ்தீகம் முதலிய நோய்கள் வந்து விடுகின்றன அனுஷ்டானங்களை விடாமல் செய்து கொண்டு அம்பாளுடைய சரணார விந்தங்களை தியானம் செய்து கொண்டிருந்தாலே போதும் ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது இதற்கெல்லாம் விசை நம்மிடமே இருக்கிறது நாம் பெரிய பெரிய நல்ல காரியமாக ஏதோ செய்ய வேண்டும் என்பதே இல்லை முதலில் நாம் தப்பு பண்ணாமல் இருக்க முயன்றாலே போதும் தப்பு பண்ணுகிற போதெல்லாம் அம்பாளிடம் அவள் கிருப்பையால் ஆத்ம சுத்தி செய்து கொண்டு படிப்படியாக நமக்கு நிறைவை பெற்று நம் மதத்துக்கும் நிறைவை உண்டு பண்ணுவோம் நம் மதம் என்பது லோகம் முழுவதற்கும் பொதுவானதால் இதன் மூலம் சகல தேச ஜனங்களுக்கும் கஷேமத்தை செய்வோம் எல்லா மதங்களும் முடிவில் மோட்சம் அடைவதைத்தான் லட்சியமாக சொல்கின்றன பரமசத்தியத்தை அனுபவத்தினால் அறிகிற ஞானம்தான் அந்த மோட்சம் அந்த பரம சத்தியத்தை தான் வேதாந்தத்தில் பிரம்மம் என்பது பிரம்மத்தின் சிச்ச சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற அம்பாளை உபாசித்தாலே அவளுடைய அனுகிரகத்தால் நாமும் அந்த சத்தியம்தான் என்கிற ஞானத்தை அடைய முடியும் இகலோகத்தில் பலவிதமான சௌக்கியங்களை அனுகிரகம் செய்கிற அம்பாள் முடிந்த முடிவாக இந்த ஞானத்தை மோக்ஷத்தை அருளுகிறாள் அவள் அனுகிரகத்தால் தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையாகி மோட்சம் அடையலாம் அம்பாளை ஆராதிப்பதால் ஞானம் ஆவிர்பவமாகி அஞ்ஞானம் விலக மோக்ஷம் கிடைக்கிறது என்பது சாஸ்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாவற்றிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளிடம் பக்தி பண்ணி பண்ணி இப்படி பரம ஞானிகளான பல மகான்களையும் அறிந்திருக்கிறோம் நாம் ஆரம்பிக்க வேண்டியது அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தியானம் செய்தாலே அதன் ருச்சி தெரியும் அம்பாளுடைய சரண கமலத்தை காட்டிலும் சாந்தி அளிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று புரிய ஆரம்பிக்கும் விடாமல் இப்படி தியானம் செய்தால் முடிவில் இந்த உடம்பு போன பின் செத்தும் சாகாதவராகலாம் அமிர்தமாகலாம் என்றும் நிலையாக இருக்கிற ஞானத்தில் இரண்டர கலந்து அமிர்தமாகலாம் பிரத்தியாருக்கு உபதேசித்து திருத்துவதற்கு எத்தனம் செய்வதற்கு முன்னால் அவரவரும் தான் தப்பு பண்ணாமல் இருந்தாலே போதும் இதற்கு அவளுடைய சரண கமலம்தான் கதி எளிதில் நம் குறையை போக்கிக் கொள்ள தியானம் என்கிற விசையை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாள் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆத்ம ாகவும்ும் லோகத்திற்காகவும் அவளை தியானம் செய்ய வேண்டும் இதை எல்லோரும் விடாமல் செய்து கொண்டிருந்தாலே போதும் ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது பிரபஞ்சமும் பரம க்ஷேமமாக இருந்து வரும் ஜெய ஹர ஹரஹர சங்கர